Hello students, welcome to my channel. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 17 பேஜ் நம்பர் 249 சம் எடுக்க போகிறேன். இதில் பாருங்கள், கம்பெனி இஷ்யூடு வந்து 10,000, கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணுறாங்க 10,000, பப்ளிக் வந்து ரிசீவ்டு வந்து 14,000, பப்ளிக் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. எக்ஸஸ் மணி வந்து 4,000 வந்து, இந்த 4,000 அட்ஜஸ்டட் டுவர்ட் த அலாட்மெண்ட் மணி. டைரெக்டாக என்ன பண்ணுறாங்க, அந்த 4,000 ரீஃபண்ட் பண்ணலை, அதை அலாட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ப்ரோடேட்டா அலாட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுமாரி அலாட் பண்ணுற பேர் தான் ப்ரோடேட்டா அலாட்மெண்ட்டு. அது எப்போ அலாட் பண்ணுவாங்கன்னா, அலாட்மெண்ட் மணி அப்போ அலாட் பண்ணிப்பாங்க. அடுத்தது அப்ளிகேஷன் டூ அலாட்மெண்ட் ஃபைவ். இப்போ அலாட்மெண்ட் ஃபைவ் இன்க்ளூடிங் ப்ரீமியம் சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ இன்க்ளூடிங் ப்ரீமியம் டூனா என்ன அர்த்தம்னா, த்ரீ வந்து அலாட்மெண்ட்டு, டூ வந்து ப்ரீமியம். இன்க்ளூடிங் த்ரீனா எப்படின்னா, உன்னை ஆக்சுவலாக வந்து சில நேரத்தில் இன்க்ளூடிங் டூ போ த்ரீ போடுவாங்க, அது போட மாட்டாங்க சில நேரத்தில். அது போடலாம், நம்ம தான் செக் பண்ணோம். ஆக்சுவலாக செக் பண்ணிக்கணும். இல்லை பாருங்கள், இல்லை நம்ம தான் செக் பண்ணோம். டூ ஃபைவ் த்ரீ த்ரீ டூன்னு இருக்கு பாருங்க. அப்ளிகேஷன் த்ரீ, அலாட்மெண்ட் ஃபைவு, ஃபஸ்ட் கால் த்ரீ, ஃபைனல் கால் டூ. இப்போ மொத்தமாக நம்ம கூட்டினா நமக்கு எவ்வளோ வருதுன்னா 12 வரும் பாருங்கள். அப்போ 12 வந்தால் ஃபேஸ் வேல்யூ வந்து 10, 2 வந்து நம்ம ப்ரீமியம். இப்போ இதில் ப்ரீமியம் அவங்க கொடுத்தனால ப்ராப்ளம் இல்லை, கொடுக்கலன்னா இதுமாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபெயில் டு பே ஃபஸ்ட் கால் ஃபைனல் கால் 300 சொல்கிறாங்க. ஃபெயில் டு பே ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 300 சொல்கிறாங்க. இப்போ 300 ஷேரில் 200 தான் அலாட் பண்ணுறாங்க, 100 ஷேர் அலாட் பண்ணவே இல்லை, ரீஇஷ்யூ பண்ணவே இல்லை, ஃபோர்ஃபிட்டடே பண்ணல, ஃபோர்ஃபிட்டட் நாட் ஃபோர்ஃபிட்டட் பண்ணவே இல்லை. 300 ஷேரில் 200 ஷேர் தான் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க 9 ரூபீஸ்க்கு, 100 ஷேர் ஃபோர்ஃபிட்டட் பண்ணல. இப்போ அந்த சம் நம்ம பார்ப்போம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஆக்சுவலாக நீங்கள் எதுக்கும் இந்த சம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டே நான் இந்த சம் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சமும் நடத்திட்டுருக்கேன். நீங்கள் தயவுசெய்து இல்லஸ்ட்ரேஷன் ஒன்றுனா பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் வந்து பேங்க் அக்கௌண்ட் டேட்டா வந்து 14,000 முதல்ல அப்ளிகேஷன் வாங்கினது வந்து எவ்வளோ, மக்கள்கிட்டருந்து வாங்கின முதல் மக்கள்கிட்ட ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்தால் மக்கள்கிட்டருந்து வாங்கினது போவோம், அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்தாலும் மக்கள்கிட்டருந்து வாங்கினது அப்படின்னு வரும். இப்போ வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனில் மக்கள்கிட்டருந்து வாங்கினது எவ்வளோ, 14,000 × 2, அப்போ 28,000 வருது. அதே மாதிரி ஷேர் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா ஈக்விட்டி ஷேர், இப்போ மக்கள்கிட்டருந்து வாங்கினது சரி 14,000, நம்ம மக்கள்கிட்டருந்து வாங்கினது 14,000, ஆனால் கவர்மெண்ட் நம்ம வந்து அலாட் பண்ணது, கம்பெனி அலாட் பண்ண 10 தான். இப்போ அடுத்ததுலேருந்து 10,000 தான் நீங்கள் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோம், 10,000 தான் நம்ம ஃபுல்லாக மல்டிப்ளை ஆகும் பாருங்க. இப்போ 10,000 × 2 அப்ளிகேஷன், இப்போ வந்து 20,000. இப்போ வந்து இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, அப்ளிகேஷனு அந்த அப்ளிகேஷன் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில். அடுத்தது இப்போ இந்த இது பாருங்கள், ஷேர் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் கூட ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட், 400 ஷேர்ஸ் நம்ம அலாட் பண்ண சொன்னாங்களே, இப்போ ரீஃபண்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம அது ஒரு என்ட்ரி வரும், ஆனால் இதில் ரீஃபண்ட் இல்லை, அலாட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 8,000 ரூபீஸ் பாருங்கள், 8,000 ரூபீஸ் அலாட் பண்ண சொல்கிறாங்க. 8,000 ரூபீஸ் எப்போ அலாட் பண்ண சொல்கிறாங்க, இப்போ அலாட்மெண்ட் மணி கொடுக்கும்போது நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, அதுதான் அலாட்மெண்ட் சொல்கிறாங்க, சரிங்களா. அடுத்தது ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் 10,000, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 10,000 × 3, எஸ் டூ செக்யூரிட்டி ப்ரீமியம் 2. இப்போ அலாட்மெண்ட் மணி என்ன அவ்வளோக்கு நமக்கு 3, அப்போ செக்யூரி ப்ரீமியம் என்ன 2, அலாட் மணி எப்படி 3, நமக்கு கண்டுபிடிச்ச சொன்ன 5 − 2 3 அப்படி கண்டுபிடிச்சிக்கிறது. இப்போ அலாட்மெண்ட் மணி 3, அப்போ ப்ரீமியம் வந்து 2. இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 15,000, 20,000, 30,000 and 20,000 இருக்கும். இப்போ நம்ம பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அலாட்மெண்ட் மணி, அப்போ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகுது, பேங்க் அக்கௌண்ட் டேட்டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட். நம்ம கொடுக்க வேண்டிய 50,000 பணத்தை முன்னாடி 8,000 அமௌண்ட்டு நம்ம கொடுத்துட்டோமா, அலாட்மெண்ட் அப்போவே நம்ம கொடுத்துட்டோமா, இது பாருங்கள் இது 8,000 முன்னாடி நம்ம கொடுத்துட்டோமா, அப்போது இந்த இடத்துல அலாட்மெண்ட் மணி அப்போ தான் இந்த தான் கேன்சல் பண்ணணும், ஞாபகம் இங்கே தான் கேன்சல் பண்ணு, வேறு எங்கேயும் நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடாது, இங்கே தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, 42,000 அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து ஈக்விட்டி ஃபஸ்ட் கால் ஈக்விட்டி ஃபைனல் கால் அப்படி லைனாக போட்டே வரணும். இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. இதில் பாருங்கள், திருப்பி 300 ஷேர்ஸ் வந்து என்ன ஆச்சுன்னா ஃபோர்ஃபிட்டர் பண்ணுறாங்க, 300 ஷேரு ஃபைனல் கால் அப்போ என்ன பண்ணுறாங்க, 300 ஷேர் வந்து ஃபெயில் டு பே, சாரி 300 ஷேர்ஸ் வந்து ஃபெயில் டு பே பண்ணிடுறாங்க. 300 ஷேர்ஸ் வந்து இப்போ பாருங்கள், 9,000 × 3, 300 ஷேர்ஸ் வந்து ஃபெயில் டு பே பண்ணல, 300 ஷேர் ஹோல்டர் வந்து பே 300 ஷேர்ஸ் வந்து பே பண்ணாமல் விட்டுறாங்க. அப்போ என்னது ஆக்சுவலாக இப்போ வந்து பாருங்கள்,
இப்போது ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால் வந்து 10,000 வரணும், 10,000 இன்ட்டு த்ரீங்களா 30,000 வந்து. இப்போ இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 9,700 தான் வருது, ஏன்னா 300 ஷேர்ஸ் வந்து அவங்க பே பண்ணவே இல்லை, 300 ஷேர்ஸ் வந்து ஃபெயில் பண்ண ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு பே பண்ணவே இல்லை, அப்போது இது நாங்கள் மைனஸ் ஆகும். அதேமாரி ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் வந்து 10,000 இன்ட்டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இப்போ அதேமாதிரி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னாகுது, ஏன்னா ஃபஸ்ட்டு காலும் ஃபைனல் காலும் பே பண்ணலை, அப்போ இதுவும் தானே வரும் ஃபஸ்ட்டு கால் ஃபைனல் கால்னா. அப்போ என்னாகுது, பேங்க் அக்கௌண்ட் டேட்டாட்டு ஈக்விட்டி ஷேர் ஷேர் அண்ட் ஃபைனல் கால் வரும். இப்போ இது வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், இது வரைக்கும் நம்ம ஈஸி தான் நம்ம பண்ணலாம். இப்போ இதுலேருந்து தான் நமக்கு கொஞ்சம் பார்க்கணும், நம்ம என்ன பார்க்கணும், ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன். இப்போ ஃபோர்ஃபிட்டர் பண்ணுறாங்க, 300 ஷேரு, ஒரு ஷேரோட உள்ள 10 ரூபா. ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால், ஃபஸ்ட்டு கால் என்னது, ஃபஸ்ட்டு கால் செகண்ட் கால் அண்ட் ஃபைனல் கால். ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால் எவ்வளோ, 300 × 3. ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் வந்து 300 × 2. 2 ஈக்விட்டி ஃபோர்ஃபிட்டர் ஷேர்ஸை. இப்போ பாருங்கள், இப்போ ஃபோர்ஃபிட்டர் நம்ம நான் எப்போ ஒன்று சொல்லியிருக்கேன், 2 2, இப்போ 2 2 வந்தால் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணோம். இப்போ 2 2 2 இருக்கா, 2 2 2 இருக்கா, எங்கே இருக்குது, 3 2 இருக்குது. இப்போ 10 10ன்றது பையில் இருக்குது, 10 - 5 நமக்கு என்ன வரும், 5 சரியா. இப்போ 5 × 300 1500 இது வந்துச்சு. அடுத்தது வந்து ரீஇஷ்யூ பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் வந்து 200 ஷேர் தான் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க, 100 ஷேர் ரீஇஷ்யூ பண்ண 100 ஷேர் ரீஇஷ்யூ பண்ணாமல் வச்சுருக்காங்க. அப்போ அந்த 200 ஷேர் எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ரொம்ப கம்மியாக ஷேர் ரீஇஷ்யூ பண்ணாங்கன்னா, கம்மியாக ரீஇஷ்யூ பண்ணால் அந்த க்ராஸ் மல்டிப்ளை வரும்னு சொன்னேன். என்ன சார் அமௌண்ட் ஃபோர்ஃபிட்டர், இப்போ 300 ஷேர்ஸ்க்கு எவ்வளோனா, அமௌண்ட் ஃபோர்ஃபிட்டர் 200 ஷேர்ஸ்க்கு எவ்வளோ, இப்போ 300 ஷேர்ஸ்க்கு இங்கே பாருங்கள், 300 ஷேர்ஸ்க்கு 1500னா 200 ஷேர்ஸ்க்கு எவ்வளோ, அப்படி நம்ம க்ராஸ் பண்ணால் பண்ணால் நமக்கு 1000 ருபீஸ் வரும். அந்த 1000ல் நம்ம என்ன பண்ணோம், ஆக்சுவலாக இந்த ஃபோர்ஃபிட்டர் இருக்குல்ல, இந்த ஃபோர்ஃபிட்டர் ஏ, இங்கே நீங்கள் சும்மா ஏபின்னு எழுதி வச்சுக்கோங்க, ஏ இங்கே பின்னு எழுதி வச்சுக்கோங்க, இந்த லாஸ் இந்த பியில் வந்து மைனஸ் பண்ணோம். இப்போ இந்த க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்களா, 300 - 150 இது க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்களா, வந்த ஆன்சர் வந்து 1000. அதுலேருந்து பின்ற ஒரு ஃபோர்ஃபிட்டர் நம்ம பண்ணல, பீன் ஒன்று எழுதி வச்சுக்கிட்டோம்ல, இந்த பீன் ஒன்று எழுதி வச்சுக்கிட்டோம் பாருங்கள், பீன் ஒன்று எழுதி வச்சுட்டோமா, அது என்னது நமக்கு 200, அதை வச்சு மைனஸ் பண்ணால் 800 வரும். இப்போ நம்மளோட கேபிட்டல் ரிசர்வ் என்ன, 800. இப்போ வந்து இப்போ இது பாருங்க, இதை நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 200 × 9 ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்ணுறாங்க, ஆனால் வந்து எவ்வளோ ஆக்சுவலாக எத்தனை ரூபாய்க்கு ரீசேல்ஸ் பண்ணுறாங்க, 9 தான் ரீசேல்ஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து 200 × 10 வரும், 2000. இப்போ நீங்கள் இதே மைனஸ் பண்ணிக்கலாம், 200 10 - 9 1, அப்போ 200 வந்துடும். இப்போ ஆக்சுவலாக இது முடிச்சுட்டு இது வரும், நம்ம நான் தெரியாமல் இது வந்துட்டேன். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்டேட்டாக, ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால், ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால், ஷேர் ஃபோர்ஃபிட்டட் அக்கௌண்ட். இப்போ இந்த சம் முடிஞ்சால் ஃபோர்ஃபிட்டட் நம்ம ஏற்கனவே தெரியும், முன்னாடி இதில் பாருங்கள் நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மில் இதில் நிறைய போட்டிருக்கேன், அது ஒரு அடி பார்த்துட்டு அப்புறம் நான் பாருங்கள் இதில். அடுத்தது என்னென்னா, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபோர்ஃபிட்டட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன், இது போட்டுட்டு அப்புறம் தான் இது வரும். இப்போ என்னது, 300 ஷேர்ஸு, ஆனால் 300 ஷேர்ஸ் விற்காமல் என்ன பண்ணுறாங்க, 200 ஷேர்ஸ் தான் விற்கிறாங்க, 100 ஷேர் விற்காமல் போகிறாங்க. அப்படி விற்காமல் போனாங்கன்னா க்ராஸ் மல்டிபிள் போடணும்னு ஆபிச்சுக்கோங்க, 200 × 9, ஒரு ஷேரோட விலை 9. அப்போ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன்னா 200 × 10, உன் ஃபேஸ் வேல்யூ 10, அப்போ 9 - 10 - 9 என்னது 1. இது முடிச்சிட்டு அப்புறம் தான் இது வரும், இது முடிச்சுட்டு நம்ம அந்த க்ராஸ் மல்டிபிளே வரும். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.